السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیہ ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. سيدنا محمد وآله البرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم عليكم بسنتي وسنة خلفاء الراشدين المهديين الله عليها بالنواجذ. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனது படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. நம்முடைய இமாம்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட மதுகபுகள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹதீஸின் வழியிலும் மாண்பு நிறைந்த திருக்குர்ஆன் ஷரீஃபின் நிழலிலும் உருவானது. மதுகபுகள் அபிப்பிராயம் தனிப்பட்ட மனிதர்களின் கருத்தல்ல, ஒரு தனி மனிதனின் சொந்த வெளிப்பாடு அல்ல, அல்லாவின் திருக்குர்ஆனின் வெளிச்சம்தான் அதன் நிழல்தான் மதுகபுகள். சாதுக்குல் அமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகச்சிறப்பான ஹதீஸின் பின்னணிதான் மதுகபுகள். குர்ஆனின் ஹதீஸின் வெளிச்சத்தில் சட்டங்களை யாசெடுத்து ஒழுங்கெடுத்து நமது இமாம்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். நேராக தெரிவிக்க தெளிவு கிடைக்காத தகவல்கள், நேரடியாக எடுக்க முடியாத சில சட்டங்கள், காலத்தின் சூழல் நடந்திருக்கிற ஒரு நிகழ்வுக்கான தீர்வை
குர்ஆனின் வெளிப்படையில் காண கிடைக்காத போது, ஹதீஸின் வெளிப்படையில் காண கிடைக்காத போது, அந்த இரண்டுக்குள்ளும் ஆழம் கண்டு அந்த ஆழத்திற்கு பின்னால் அழுது தொழுது கண்ணீர் வடித்து ரப்பிடத்தில் ஒப்படைத்து அதற்கு பின்னால் இந்த சமூகத்திற்கு வாழ்த்தெடுத்து தரப்பட்ட சட்டங்கள் தான் மதுகபுகள். நாம் விளங்க வேண்டும், மதுகபுகளுடைய குழப்பம் என்பது சமூகத்தில் இல்லை. இமாம்களுடைய காலத்திலேயே கருத்து வேறுபாடுகளை தவிர இமாம்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் இல்லை. இமாம்களின் காலத்திலும் கூட குழப்பமும் இல்லை, குழப்பவாதிகளும் இல்லை. இன்னொரு பக்கம் மதுகபு தெளிவை மாத்திரமே கொடுத்த பொதுவா நம்ம ஒரு உசூல், யாரையும் குறைச்சு பேசுறது இல்லை, யாரையும் தாக்கி பேசுறதும் இல்லை, எல்லாருக்கும் தெரிகிறார் இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. நம்முடைய மார்க்கம் எப்படி ஷாபி ஷாபி தன்னுடைய பள்ளியில் ஷாபியாக சொல்லுகிறார், நான் பிறப்பால் ஷாபி, என்னுடைய தந்தை ஷாபி, ஆனால் நான் ஒரு 30 ஆண்டுகள் ஹனபி பள்ளியின் இமாமாக இருக்கிறேன். 30 ஆண்டு காலம் எங்களுடைய பாபர் ஜும்மா பள்ளி வேளப்பாளையத்தின் 35 மஸ்ஜிதுகளில் அந்த ஒரு மஸ்ஜிது தான் ஹனபி பள்ளி வாசல். அங்கே நான் இமாம், 30 ஆண்டு காலத்தின் இமாம். இன்னொரு செய்தி தெரியுமா உங்களுக்கு, அங்கே ஷாபிகள் கிட்டத்தட்ட பள்ளி வாசலில் 500 பேர் துழுவார்கள் என்றால் 400 பேர் ஷாபி மதுகபை சார்ந்தவர்கள், 100 பேர் ஹனபி மதுகப். இன்னும் சொல்வேன், ரமதானிலே ஹனபி மதுகபில் ரமதானிலே ஹனபி மதுகபில் தராவியாவுக்கு பின்னால் வித்திரு தொழுகையில் 3 ரக்காத்தையும் சேர்த்து தொழ அனுமதி மதுகபுடைய வித்திரு முறை 3 ரக்காத்தையும் சேர்த்து ஒரே சலாம், 3 ரக்காத்தில் தக்பீரை அவிழ்த்து 90 ஓதல். ஷாபி மதுகபில் அப்படி அல்ல, 2 ரக்காத்து தனியாக தொழ வேண்டும், ஒரு சலாம், இன்னொரு சலாம், 1 ரக்காத், 2 ரக்காத்து சலாம் கொடுத்து விட்டு 3 ரக்கா தனியாக தொழ. 15க்கு மேல் 90 ஓதல், ரமலான் 15க்கு மேல் 3 ரக்காத்துக்கு கையை தூக்கி ஓதணும். இங்கே எனக்கு பின்னாலே ரமலானில் கிட்டத்தட்ட 700-800 பேர்கள் தொழுகிறார்கள், நான் அனுபவியாக 3 ரக்காத்தையும் இணைத்து வித்திரு தொழுகிறேன். ஒவ்வொரு நாளும் வித்திரில் 3வது ரக்காத்தில் கையை அவிழ்த்து குனூத்து ஓதுகிறேன். எனக்கு பின்னால் என்று தொழும் 800 பேர்களில் 700 பேர்கள் ஷாபி மதுகப், அவர்களும் என்னை போலவே அனுபவியாக தொழுகிறார்கள். குழப்பமில்லை. இன்னும் நான் சொல்வேன், நோன்பு பெருநாள் தொழுகை நான் திடலில் தொழுவிப்பது உண்டு. கிட்டத்தட்ட 6000-7000 பேர் வேளப்பாளையத்தில் அந்த திடலில் கூடும் கூட்டம் எங்கேயும் கூடுவதில்லை. காலையில் 7 மணிக்கெல்லாம் தக்பீரோடு 10000 பேர்கள் திடலுக்கு வருவார்கள். அதில் எண்ணப்படும் 1000 பேர்கள் மட்டுமே ஹனபிகள், 7000-8000 பேர்கள் ஷாபிகள். ஹனபி மதுகபில் 3 தடவை தக்பீர் அவிழ்த்து கட்டணும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அவ்வளவுதான். இமாம் கிராத்து ஓதுவார், 2வது ரக்அத்தில் எழுந்திருத்தவுடன் கிராத்து இல்லை, எழுந்திருத்தவுடனே கிராத்து தக்பீர் கிடையாது, கிராத்து ருக்குக்கு முன்னால 3 தடவை அழுந்து கட்டணும். ஷாபி மதுகபில் அப்படி அல்ல, 3 தக்பீர் அவுத்து கட்டணும், 7 தக்பீர் கட்டணும், 7 தக்பீர் இருக்கு. கொத்துபாவில் தக்பீர் 9 தக்பீர் கட்டணும், கொத்துபாவில் சொல்லணும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். 2வது ரக்அத்தில் எழுந்து வச்ச உடனே தக்பீர் தான், கிராஸ் அல்ல. ஆனால் நான் ஹனபி மதுகபின் படி தொழ வைக்கிறேன் நோன்பு பெருநாள் தொழுகையை. 8000-க்கும் மேற்பட்ட மக்கள், 1000 பேர்கள் மாத்திரம்தான் ஹனபி மதுகபை சார்ந்தவர்கள், 8000 மக்கள் ஷாபி மதுகபினுடையவர்கள். எனக்கு பின்னால் நான் தொழுவதைப் போல், நான் தக்பீர் அவிழ்த்து கட்டுவதைப் போல் அவர்கள் தொழுகிறார்கள். எங்களுக்கிடையே குழப்பம் வந்ததே இல்லை, சண்டை ஏற்பட்டதே இல்லை, தெளிவாக இருக்கிறார்கள். நம்முடைய ஹசரத் ஹனபி தான், அவங்க பின்னால நாங்கள் ஷாபியான் என்று தொழுவோம், எந்த குழப்பம் இருந்துச்சு. சையீதுனா இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் அல்லாஹ் அபு ஹனீஃபா கூஃபியின் வஃபாத்துக்கு பின்னால் பிறக்கிறார்கள். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் அல்லாஹ் அபு ஹனீஃபாவின் ஜியாரத்துக்கு போன போது சுர்பூர் தொழுகையில 91 ஷாபி மதுகபில் டெய்லி 91 ஓதணும், அனபி மதுகபில் 91 இல்லை. எங்க பள்ளியில நீங்க பார்த்தால் சுபூவுக்கு பின்னால நான் 91 ஓதுவதில்லை, எனக்கு பின்னால் 200-300 ஷாபிகள் சொல்லுவார்கள், யாரும் 91 ஓதுறதில்லை.
ஒருத்தர் கேட்டா தொழுக கூடுமாண்டு, எனக்கு பின்னால் தொழுகு இல்லப்பா, என் தொழுக கூடும் இல்ல போன்ற ஒரு கை கூடும். இது அவதான் கேட்கல, சில பேர் அவரை கேட்க விட்டானுவோம். நம்ம ஆட்கு குழப்பறதும் இல்லை, கேள்வி கேட்கறதும் இல்லை. நம்ம இமாம்கள் மீது அவ்வளவு பக்தி. இன்றைக்கு இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற முதல் விளைவு என்ன தெரியுமா? சங்கீமிக்க உலமாக்களை விட்டோம், இந்த சமூகத்தை பிரிக்கும் மிகப்பெரிய சூழ்ச்சிதான் இன்றைக்கு இந்த சமூகத்தில் குழப்பம் செய்கிறவர்களின் அடிப்படை சூழ்ச்சி. உலமாக்களை விட்டு சமூகத்தை பிரித்தாள வேண்டும். அதுக்கு உலமாக்களை குறை சொல்வது, கொச்சைப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, உலமாக்கள் மீது சமூகத்தில் வெறுப்பை உண்டாக்குவது. நான் சொல்வேன், சமூகத்தில் உலமாக்களை விட்டும் சமூகம் துண்டாடப்படும், தூரமாக்கப்படும் என்று சொன்னால் மிகப்பெரிய சோதனை இந்த சமூகம் சந்திக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாது. ஆனா மக்கள் தெளிவா இருக்கிறான். எங்களை வந்து ஒருத்தர் கேட்டார், அதற்கு நீங்க ஷாபியா அனுப்பியா தொலை வைக்கிறீங்களே, இங்க குனூத்து ஓதுறது இல்லையா, நாங்க ஷாபி ஒரு பின்னால தொழுறோம், இந்த தொழுவ கூடுமாண்டு. நான் சொன்ன கூடுமா, இப்ப நாளா தொழுதி உனக்கு அப்படி எல்லாம் கேள்வி கிடப்பு இல்லையே, யாரு கேட்க சொன்னா? அவர் தெளிவா சொல்றாங்க, அப்படி அண்ணன் கேட்க சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தெளிவு இருக்கிறது, இங்க குழப்பம் இல்லை. அழகிக்கு பின்னால் ஷாபி தொழுகிறோம், ஷாபிக்கு பின்னால் அழகிகள் தொழுகிறோம். அங்கே குனூத்து ஓதுகிறார் அந்த இமாம், நான் சேர்ந்து ஓதுகிறேன். நான் சில நேரத்தில் சுபூக்கு வருவேன், ஷாபி பள்ளியில அவங்க குனூத்து ஓதுவாங்க, நானும் நின்று ஓதுவேன், நானும் சேர்ந்து கூட நான் குனூத்து ஓதுறது உண்டு. இன்றைக்கு நான் ஜம்மு செய்கிறேன், ஜம்மு சொல்கிறேன், அளவிலே ஜம்மு இல்லை. நான் இன்றைக்கு முகரையும் அசனை ஜம்மு செய்தேன், நான் ஒரு ஷாபியாக இன்று ஜம்மு செய்தேன். ஒரு ஷாபி அளவியாகவோ அளவி ஷாபியாகவோ வருவதற்கு இந்த மார்க்கத்தில் மதுரவில் தடை இல்லை. எங்களுடைய இமாம்கள் அதற்கு வழிகாட்டினார்கள், குழப்பம் இல்லாத தெளிவுகளை தந்திருக்கிறார்கள். மதுரவில் தெளிவும் குழப்பமும் அந்த தலைப்புலையே எனக்கு சொல்லி எனக்கு உடன்பாடு கிடையாது, குழப்பமே இல்லை. என் குழப்பவாதிகளை கொண்டு உள்ள சேர்க்கிறீங்கன்னு கேட்கிறேன், நம்ம குழப்பம் இல்லை. அதற்கு இமாம் சையீதுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கண்மணி இமாமுல்லாஹி அபூஹனீஃபத்துல் கூஃபி அவர்களின் புனிதமான மன்னரை சியாரத்துக்கு போறாங்க, சியாரத்துக்கு போறாங்க. போன போது அதற்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாமுல்லாஹி அபூஹனீஃபா கூஃபியினுடைய அந்த பள்ளியில் சுபூஹ் தொழுதார்கள். அவங்க பின்னால் மாணாக்களும் அவர்களுடைய சீடர்களும் போனார்கள். இமாம் ஷாஃபி குனூத்து ஓதல்ல, ஷாஃபி இமாமுடைய மதுகுக்கு குனூத்து ஓதணும். குனூத்து ஓதும்படி நமக்கு சொன்னார்கள், காலமெல்லாம் குனூத்து ஓதினார்கள், அந்த ஓதல்ல. பின்னால் நின்றவங்க கேட்டாங்க, இன்னைக்கு குனூத்து ஓட்டுட்டீங்களே, இல்ல இமாம் இல்லாத அபூ அனீஃபாவுடைய சியாரத்துக்கு வந்திருக்கும், அவங்க குனூத்தை வைக்கல சுபுகல, அவங்க நம்மை விட முந்தியவர்கள், இந்த உம்மத்தினுடைய வழிகாட்டி, அவர்கள் மீது நான் வைத்திருக்க பக்திக்கும் மரியாதையின் அடிப்படை, அதன் அடையாளம் நான் இங்க குனூத்து, அவங்க மதுகபை துயர்ந்து குனூத்து வராம விட்டுட்டேன். நம்ம இமாம்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. நான் சென்றேன் இமாம் இல்லாதவருடைய சியாரத்துக்கு, நானும் சென்றேன் அந்த ஏரியாவை. நீங்க இமாமுல்லாஹி சியாரத்துக்கு போன அந்த ஏரியாவை பார்த்தா பூரா விளக்கு அலங்காரம். கண்மணி இமாமுல்லாஹி சியாரத்தை முடித்துவிட்டு அங்கே நான் சுபுஹ் தொழ வைக்கிறேன், அங்கே நான் சுபுஹ் தொழுகிறேன் எங்களுடைய ஜமாத்துகளோடு. என்னோட 61 பேர் வந்திருக்கிறார்கள், அங்கே நாங்கள் சுபுஹ் தொழுதோம். தொழுத போது நாங்களும் குனூத்து ஓதவில்லை. 69 இருந்த கிட்டத்தட்ட 61 பேர்களில் 56 பேர்கள் சாமி வழங்கப்படவில்லை. நான் குனூத்து ஓதல்ல, நான் அது வரைக்கும் எல்லா பள்ளியும் குனூத்து ஓதிட்டு இருந்தேன், அங்க ஓதாம விட்டேன். என்ன காரணம் சொன்னேன், எங்கேயுமா ஷாபி இங்க ஓதல்ல. முன்மாதிரியை கொண்டு நாம் இருக்கிறோம், நம்முடைய மதுகபில் குழப்பம் இல்லை, மதுகபில் குழப்பம் இல்லை. குர்ஆனின் நிழலில், ஹதீஸின் வழியில், ஆயுளின் வெளிப்பாடுகளே மதுகபுகள். மதுகபுன்னா நீங்க வேறொரு கொள்கை நினைக்க கூட, குர்ஆன் தான் மதுகம், ஹதீஸ் தான் மதுகம். குர்ஆனின் நேரடி பொருள் எனக்கு விளங்காத போது என்னுடைய இமாம் அதற்கு விளக்கம் தந்தது மதுகம். ஹதீஸின் நேரடியில் ஒரு சட்டம் கிடைக்காத போது ஹதீசுக்குள்ளே முங்கி முத்து குளித்து வந்த எங்கள் இமாமின் தகவல் மதுகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலும் குர்ஆனை பார்த்து ஹதீஸை பார்த்து நேருக்கு நேராக அண்ணனாரின் ஹயாத்திலேயே ஆய்வு செய்து கியாஸ் எடுத்த சஹாபிகள் இருக்கிறார்கள். நம்ம இமாம்கள் எடுத்தது அல்ல, சஹாபாக்கள் ராத்துசலாசி யுத்தத்துக்கு அனுப்புறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமிர்குனு ஆசிரதியாக அனுபவம் அதன் முன்னவராக புறப்படுகிறார்.
அந்த யுத்தத்திற்கு சென்றபோது மிக கடுமையான பனிகாலம், மிக கடுமையான பனிகாலம், குளிர் ஆத்தி வதைக்கும் அந்த இடம். அதற்கு செய்யதுனா அன்முறிப்புல ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஜனாபத்து தொடக்காச்சு. ராத்து குளிப்பு கடமை, குளிப்பு கடமை, சரியான பணி. தண்ணீர் கை வைக்க முடியாது, தண்ணீரில் கை வைக்க முடியாது, மிக கடுமையான பணி. அதற்கு கண்மணி அமிர்துன ஆசிரதி இருந்தாங்க. காலையில் சஹாபிகளுக்கு சுபு தொலை வைக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, தயமம் செய்து சுபு ஜமாத் நடத்துறாங்க. தயமம் செய்துட்டு சுபு ஜமாத் நடத்துறாங்க. அந்த யுத்தம் முடிந்து விடைபெற்ற சஹாபிகள் சர்க்காரை ஆளும் சொல்லிருந்தாலும் அழகு ஒசல்லத்தின் தர்பாருக்கு வந்து நடந்த விஷயம் குறித்து சஹாபிகள் நபியிடத்தில் சொல்கிறார்கள். நபியிடத்திலே சொல்கிறார்கள், அமிர்துன ஆஸ் அவர்கள் இரவிலே குளிப்பு கடமையான பின்னால் காலையில் குளிக்காமல் தயமம் செய்து இமாமத்து செய்தார்கள் என்று சொன்ன போது அல்லாஹ்வின் ரசூல் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமிர்துன ஆஸை கூப்பிட்டு கேட்கிறார்கள், அஸ்ஸல்லைத ஹீன குந்த ஜுனுபா, அஸ்ஸல்லைத ஹீன குந்த ஜுனுபா, நீங்கள் தொடக்காளியாக குளிப்பு கடமையானவராக இருக்க இமாமத்து செய்தீர்களா என்று கேட்டார்கள். நாம் ஆமான் அதற்கு அமிர்துன சொல்லிவிட்டு அமிர்துன ஆஸை சொல்கிறார்கள், மிக கடுமையான பணி, கடுமையான குழு, உடம்பை பாதிக்கும் என்று நான் பயந்தேன். இங்கே குளித்தால் உடலுக்கு வியாதி ஏற்படும் என்று பயந்தேன். காலை எதிரிகளோடு களம் இறங்க வேண்டும், அல்லாஹ்வின் பாதையில் வெற்றி காண வேண்டும், மிகப்பெரிய போராளியாக நான் என்னை அடையாளம் காட்ட ஆசைப்படுகிறேன், இந்த நிலையில் நான் குளிப்பேன் என்றால் என் உடலுக்கு பெரிய பெரிய விளைவுகள் ஏற்படும் என்று பயந்தேன். ஆய்வு செய்த திருக்குர்ஆனை அல்லாஹ் சொன்னான், எந்த சூழலிலும் உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள், எந்த சூழலிலும் உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள், உடலை வதைத்து விடாதீர்கள், வதப்படுத்தாதீர்கள், இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, அல்லாஹ் உங்கள் மீது எப்போதும் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான், கருணை காட்டுகிறான் என்ற அந்த ஆயத்தை பார்த்து அதிலிருந்து எனக்கு புலப்பட்டது. அப்படியானால் நாம் குளிப்பது நம்மை பாதிப்பதாக அமையும், நமது உடலுக்கு தீங்களிப்பதாக அமையும், ஒரு கால இந்த குளிர் நம்மை மோசமாக்கி விடலாம். அப்படியானால் குர்ஆனின் வசனம் உங்களை கொண்டு விடாதீர்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ்வின் கருணை இருக்கிறது என்று சொன்னான். அப்ப நாம குளிக்கிறது இங்கு நம்ம பாதிப்பு உண்டாக்க கூடாது என்று தயமம் செய்தேன். ஆயத்தின் அடிப்படையில் சொல்லவச்சேன், குளிக்கல நாங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த செய்தியை கேட்டு பொல்லஹிக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் வரும் தகவல், அல்லாஹ்வுடைய ரசூல் சிரித்தார்கள். பதில் சொல்லவே இல்லை, சரியா தான் நடந்துட்டீங்க, அப்படி எல்லாம் நடந்துட கூடாது, எந்த பதிலும் இல்லை. ஆனால் ரசூல் சிரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நம்முடைய தோழர்களுக்கு இத்தனை பெரிய ஆயுள் இருக்கிறது என்பதை நினைத்து உள்ளார்ந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். ஹாரூன் சீலர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலும் கூட அவர்கள் ஹயாத்தாக வாழ்ந்திருக்கிற காலத்திலும் அருமை சஹாபிகள் குர்ஆனையும் ஹதீஸையும் முன்னிறுத்தி அதிலிருந்து தங்களது வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற இக்கட்டான நிலைகளில் நேரடி தகவல்கள் அவர்களுக்கு புலப்படாத போது அதை ஆய்வுக்கு எடுத்து தாங்கள் ஒரு தீர்வுக்கு வந்த அந்த நிகழ்வை அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கீகரிக்கிறார்கள். இதுதான் மதுகம். மதுகம்ங்கிறது மூணாவது ஒரு கொள்கை இல்லை, குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு கொள்கை கிடையாது. மதுரப்புக்குள்ளே குழப்பத்தை எப்போதும் யாரும் விளைவிக்க சாபிகள் மாத்திரமல்ல, நமது இமாம்கள் அனுமதிக்கவில்லை. பிரச்சனைகள் எழுந்து கேள்வி கேட்ட போதெல்லாம் அதற்கு தீர்வுகளையும் தெளிவுகளையும் தந்தார்கள். குழப்பத்தோடு தான் எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, தெளிவை கொடுத்தாங்க, அந்த மக்கள் தெளிவானாங்க. இன்னைக்குள்ள ஒரு பெரிய சோதனை காலம், குழப்பத்தோடு சில பேர் வருகிறார்கள், தெளிவை கொடுத்தால் தெளிவையும் சேர்த்து குழப்பறாங்க. அன்னைக்கு கேள்வி கேட்டாலும் தெளிவு கிடைத்த மாமன்னர் ரஷீதுனுடைய சபை, மாமன்னர் ரஷீத் அமீருன் மோமினி என்ற அலங்காரத்தோடு அவர் இருக்கிறார். அந்த அங்கீகாரத்தை இமாம்கள் வழங்கியிருந்தார்கள். இமாம்களுடைய காலம், இமாம் ஷாபியினுடைய காலம். அன்னைக்கு ஒரு பையன் வந்து கேட்டான், ஒரே எதுக்கெடுத்தாலும் அவர் கேட்கலாம், ஷாபி இமாம் ஷாபி இமாம் தெரியுங்கிற ஷாபி இமாமை பத்தி புகாரில் இருக்கான் கேட்டான். கேட்கலாம் ஷாபி மாமா பத்தி ரசூலுல்லாஹ் புகாரில் சொல்லியிருக்காங்களா என்ன சொல்றது. ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்த காலம் நான் ஞாபகப்படுத்துவேன். இமாம் புகாரி பிறக்கிறார்கள் ஹிஜ்ரி 194 பிறக்கிறார்கள். இமாம் ஷாபி
இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய இறுதி காலத்தில் தான் இமாம் புகாரி பிறக்கிறார்கள். இமாம் புகாரி பிறக்கிற போது இமாம் உள்ளாலும் அபு ஹனீஃபா வஃபாத்தாகிவிட்டார்கள். இமாம் உள்ளாலும் அபு ஹனீஃபாவே இல்லை இமாம் புகாரி பிறக்கிற போது. ஹதீஸில் இருக்கிறான்னா இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் பிறக்கிற போது 204 பிறக்கிறார்கள். இது 204 நம்முடைய வருகவனுடைய பெரும் இமாம்களுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட நிறைவுக்கு வந்திருக்கிறது. இது 80 இமாம் உள்ளாலும் பிறந்தது. மதுகம் உருவானும் 80. இந்த 4 மதுகத்தின் பின்னணி ஹிஜ்ரி 204 பிறக்கிறார் இமாம் முஸ்லிம். ஹிஜ்ரி 202 பிறக்கிறார் இமாம் அபூ தாவூத். ஹிஜ்ரி 204 ஹிஜ்ரி 209 பிறக்கிறார் அல்லாமா திருமதி 209. இங்க 80 மதுக புத்தகம், 80 மதுக புத்தகம். இந்த 4 பேரும் இமாம்களை தான், மதுகவின் இமாம்களை தான் முஹத்தீஸீன் என்று பெயர்ந்தார்கள். ஞாபகம் வச்சுக்கணும், இமாம் புகாரி ஷாபி, இமாம் புகாரி ஷாபி, இமாம் முஸ்லிம் ஷாபி. ஹதீஸ பாருங்க, ஷாபி ரபூல் இதைன் என்று ஒரு தனி பாடத்தை அமைச்சிருப்பான். நம்முடைய இமாம்கள் அனைவர்களும் முஹத்தீஸீன்கள் ஷாபியின் அடிப்படையிலேயே வந்திருக்கிறார்கள். ஹதீஸுகளுக்கு விளக்கம் எழுதிய முஹத்தீஸீன்களுக்கு சரவு கொடுத்த பெருமக்கள் ஹனபி மதுஹபின் அடிப்படையில் இருப்பார்கள். ஹதீஸுகளை பூரா இமாம் ஹனபியாகவும் இமாம் ஷாபி, இமாம் முஸ்லீமாகட்டும் புகாரியாகட்டும் அபுதாவுதாகட்டும் நசையாகட்டும் ஷாபி மதுஹபின் அடிப்படையிலே தான் அவருடைய பாபுகளும் ஹதீஸுகளும் அமையப்பட்டிருக்கும். இதற்கு விளக்கம் தந்த அத்தனை பேர்களும் ஹனபி மதுஹபை சார்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஷாபி பத்தி சொன்னாங்களான்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹுக்கு முந்தியா இமாம் ஷாபி வந்தாங்க? அப்ப விளங்கல. அனைவராக பின்பற்றணும் ஹதீஸில் இருக்கிறான்னு கேட்கிறாங்க. ஆய்வுகளை எல்லாம் தாண்டி, ஹதீஸுகளை பாதுகாத்த பெருமக்களை தாண்டி, இந்த 6 இமாம்களுக்கு முன்னால் சிஹாபு சித்தா உருவாகுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் மதுகவை ஹயாத்தாக்கியவர்கள் நமது இமாம்கள். மாமன்னர் ரஷீதுடைய சபை, இமாம் அபி யூசுப் ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறாங்க. ஒரு பெரிய கேள்வி முன்வைக்கப்படுது, கொஞ்சம் தெளிவா கவனிக்கணும், சில விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. அது இமாம் ஜாபி ரஹ்மத்துல்லாஹியே முன்வைக்கிறாங்க. ஒருத்தர் மூத்தா போறாரு, 6 ஒரு திருகத்தை விட்டுட்டு போறாரு. நம்முடைய இமாம்களுடைய ஆழமும் அழுத்தமும் மசாயில்களிலே குர்ஆனினுடைய வெளிச்சத்திலே ஹதீஸிலே குர்ஆனின் வெளிச்சத்தில் அனைத்து மசாயில்களுக்கும் தீர்ப்பு வழங்குவதோடு ஃபராயிதுகளுக்கும் அவர்களிடத்தில் ஆழம் இருந்தது. ஃபராயித் என்று சொன்னால் பாகப்பிரிவினை சட்டம், மரணித்த பின்னால் யாருக்கு எவ்வளவு சொத்து கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்திலே வெறும் சட்டத்தை சொன்னது அல்ல, அந்த சட்டத்திற்கே விலை தந்தார்கள் நமது இமாம்கள். விதை போட்டாங்க. மாமன்னர் ரஷீதுடைய சபையில ஒருவர் மௌத்தா போறார். கேள்வி, மௌத்தா போ ஷாபிமாவுடைய வாயிலிருந்து பெறப்படுது. மௌத்தா போனவர் 600 திருகம் வச்சுட்டு போயிருக்கிறார். 600 திருகம், நிறைய வாரிசுகள் இருக்கிறாங்க அவருக்கு. ஒரே ஒரு சகோதரி இருக்கிறார், அவளுக்கு அது 1 திருகம் மட்டுமே கிடைக்கிறது. இந்த சட்டத்தை விவரித்து சொல்லுங்கள் என்று கேட்கிறார். ஒருவர் மௌத்தாகிறார், 600 திருகம் சொத்து வைத்து போகிறார். அவருக்கு பல வாரிசுகள் இருக்கிறார்கள், பல வாரிசுகள் இருக்கிறார்கள், சொத்தை அனுபவிக்கிறவர்கள், சொத்தை பங்கெடுக்கிற பல பேர் இருக்கிறார்கள். ஒரே ஒரு சகோதரி அந்த பங்கு பெறுகிறவர்களில் இருக்கிறார். அவருக்கு கிடைக்கும் சொத்து 600 திருகத்தில் 1 திருகம் மாத்திரம்தான். இந்த சட்டத்தை விவரித்து சொல்லுங்கள் என்று ஒரு வினாவை முன்வைக்கிறார். அல்லாமா அபு யூசுப் மார்க்க உலகத்தின் மாபெரிய மேதை, நமக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. இமாம் அபு யூசுப்னுடைய சியாரத்துக்கு போயிட்டு வந்தேன், இமாம் அபு ஹனீஃபாவுடைய சியாரத்துக்கு போனேன், இமாம் அஹமது பின் ஹம்பலுடைய சியாரத்துக்கு போனேன், இமாம் ஷாபி மிஸ்ருக்கு போய் சியாரத்துக்கு போயிருந்தேன். மிஸ்ருக்கு நீங்க போனா எங்க பார்த்தாலும் பேர், கடைக்கு பேர், பஸ்ஸுக்கு பேர், வாகனத்துக்கு பேர் ஷாபி. இமாம்களோடு தங்கள் இறை பிரியாத உறவுகளையும் மாத்திரமல்ல, அவங்க ரத்த ஓட்டத்தில் இமாம்களுடைய
அவர்களின் தொடர்பையும் முகப்பத்தையும் வச்சிருக்கிறாங்க. சில பேர் அங்கெல்லாம் மதுகவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா தெரியுமா ஷாபின்னா அவ்வளவு பணியோடு ரபியல்லாஹு சொல்றாங்க. அரபுகள் நாலு பேர் இமாம்களின் சியாரத்துக்கும் போயிருந்தோம். அந்த இஷ்டின் வெளிப்பாடு நம்ம இமாம்கள் மேல நமக்கு முகப்பத்து வரணும். நம்ம இமாம்கள் சரியானவங்க நம்ம முதல்ல நம்பணும். நம்ம இமாம்கள் சொன்னது மட்டும்தான் சத்தியம் என்ற உறுதிப்பாடு நமக்கு வரணும். எந்த குழப்பமும் இங்கே ஏற்பட முடியாது. எந்த குழப்பவாதிகளும் நமக்கு முன்னால் நிற்க மாட்டாங்க. காபி அப்படி சொல்லியிருக்கிறாரு சரியா தெரியல. ஆலிசாக்கள் சொல்றாங்க என்ன குழப்பம் உள்ள இருக்குன்னு தெரியல. நம்ம அதே பேசல. நீங்க தெளிவாயிருங்க. நம்ம இமாம்கள் தகுதி வாய்ந்தவர்கள், பரமுடையவர்கள். இன்னும் நான் சொல்வேன், அவர்கள் கரையும் குறையும் இல்லாதவர்கள். எந்த குறைபாடும் இல்லை. ஒழுக்கத்தில் கடுகளவு மாசு பெறாதவர்கள், பரிசுத்தமானவர்கள். அந்த சப்ஜெக்ட் இங்கு பேசணும் நியத்தில் இருந்துச்சு. தலைப்பு மாற்றப்படுவதாக, ஆனா அந்த போர்ட்ல அந்த தலைப்பை போட்டுட்டாங்க. அதனால அதுக்குள்ள நான் போகல, இந்த தலைப்புக்குள்ளேயே நிற்பேன். அதோடு இங்கே ஆஷிக்குர் ரசூல் பேரவை இணைந்திருக்கிறார்கள். ரசூருடைய இஷ்கு சம்பந்தமாக பேச வேண்டும் என்றும் எனக்கு வேண்டப்பட்டுச்சு. ஆனாலும் இந்த தலைப்பு இங்கே எதிர்பார்க்கப்படுவதால் இந்த தலைப்பின் நிறைவில் ரசூருடைய இஷ்கு குறித்தும் சில செய்திகள் அல்லாஹ் வெளிப்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் வெளிப்படும். இங்கே நான் சொல்வேன். மாமன்னர் ரஷீத் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. இமாம் அபியூசு ரஹமத்துல்லாஹி அலைஹி இப்ப சட்டத்தை மௌனமாய்த்தான். இமாம்களுக்கு மத்தியில தன்னை விட மற்றவர்களை உயர்த்தி பார்க்கிற பார்வை இருந்ததை தவிர ஒரு இமாம் இன்னொரு இமாமை குறைத்து பார்க்கவில்லை. தன்னை விட மற்ற இமாமை உயர்த்தி பார்க்கும் பார்வை. இமாம் அபியூசு மௌனம் காக்கிறார்கள். ஆனால் அபியூசு மௌனம் காக்கிற போது அங்கிருந்த பெரிய பெரிய புகாக்கள் அத்தனை பேரும், மார்க்க சட்ட நிபுணர்கள் அத்தனை பேரும் இந்த கேள்விக்கு மௌனமாகிவிட்டார்கள். பதில் சொல்வதை அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஷாஃபி இருக்கிற சபையில நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இமாம் ஷாஃபி இருக்கிறார்கள். கேள்வியினுடைய கருவை இமாம் ஷாஃபி தான். ஒரு பெரிய மௌனம். ரஷீது சொல்றாங்க, மாமன்னர் ரஷீத் அமீருல் மோமினின், இந்த மசாலாவை சட்டத்தை தாங்கள் தான் எங்களுக்கு விவரித்து தர வேண்டும். அன்றைய நாட்களுடைய கலீஃபாக்களும் நமது இமாம்களை அளவுக்கு மேல் அங்கீகாரம் கொடுத்து மதித்தார்கள். நம்ம இமாம்கள் அவங்க கண்டிச்சாங்க, சட்டம் போட்டாங்க, நடவடிக்கை எடுத்தாங்க, ஜெயில வச்சாங்க. இதெல்லாம் நம்ம இமாம்கள் மேல உள்ள வெறுப்புல அல்ல. நம்முடைய இமாம்களை மார்க்க தீர்ப்புக்கு ஆட்சிக்கு கூப்பிட்டாங்க. நம்ம இமாம்கிட்ட ஒரு பெரிய அடக்கம் இருந்துச்சு, அல்லாஹுடைய அச்சம் இருந்துச்சு. நாங்க தீர்ப்புக்கும் அரசுக்கும் வரமாட்டோம் அப்படின்னு சொன்ன போது எங்க சொல்லை மீறுகிறீர்களே என்று தண்டனை கொடுத்தார்களே தவிர, அரசியலை எதிர்த்ததற்காக தண்டனை அல்ல, குற்றத்துக்காக தண்டனை அல்ல, ஆட்சி வேண்டாம் என்று சொன்னதற்காக தண்டனை, பதவி வேண்டாம் என்று சொன்னதற்காக தண்டனை. நான் மற்றவங்களை எல்லாம் இங்கே நான் எனக்கு முன்னால் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறேன். நான் உரசி காட்ட விரும்பவில்லை, நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க தண்டனை கூட அப்படி ஷாபி நீங்க விளக்க சொல்லுங்கிறாங்க. யாரு? மாமன்னர் ரஷீது இமாம் ஷாபி ராமத்துல்லாலே சொன்னாங்களா. ஒருத்தர் மௌத்தா போனார். லகு சவுஜா, லகு சவுஜா நிறைய சொந்த பந்தங்கள் இருக்கிறது. சொத்தை பெறுகிற, சொத்தை அனுபவிக்கிற, குர்ஆன் சொன்ன பங்குதாரர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இடையே ஒரே ஒரு சகோதரி இருந்தால் அவனுக்கு 600 கிடைத்தது என்றால் இந்த மசாலாவும் இந்த மையத்துக்கும் இப்படிதான் வாரிசுகள் வருவார்கள். ஒரு மையத்துக்கு சட்டை தான் சொல்லிடலாம். ஒரு ஆளுக்கு 1 தான் கிடைக்குதுன்னா இந்த 600 அனுபவிக்கிறவங்க யாருங்கிறத இவங்களே பேர் சொல்றாங்க. இந்த மையத்துக்கு போனா இந்த மையத்துக்கு பின்னால் இத்தனை பேர் சொத்துக்காரன் இருக்கிறாங்கன்னு சொல்ற இன்மும், இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ற இன்மும் இருந்துச்சு. உலகத்தில் இமாம்களை நோட்டி பார்க்கிறவர்களும் இமாம்கள் விஷயத்தில் குறை சொல்ல முனைகிறவர்களும் உங்கள் நெஞ்சை கொண்டு சொல்லுங்கள், இது போன்ற எந்த காலத்திலும் உங்களுக்கு இருந்ததா என்று சொல்லுங்கள். உங்களுக்கு உங்கள் நஃப்சு சொல்லும், நம்மிடத்தில் எந்த இயல்பும் இல்லை, நாம ஜீரோ தான்.
இன்னைக்கு அது இதெல்லாம் வரலன்னா இவங்க டப்பா டான்ஸ் ஆடி கிதாப பார்க்கிற இல்லும் வளர்த்து கிடையாது. இன்னைக்கும் நெட்ல போற இடத்துல நமக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனா நான் போறது இல்லை. நம்ம இமாம்கள் எழுதுற கிதாபுக்குள்ளதான் நான் ராத்திரியில் உட்கார்றது. அந்த கிதாபில் இருக்கிற இந்த இல்மு மாத்திரம் அல்ல, அந்த கிதாபில் நூல் இருக்கிற ஒளிவு இருக்கிற பிரகாசம் இருக்கிற அந்த செய்தியை பார்த்து சமூகத்தில் கொண்டு சமர்ப்பிக்கிற போது அந்த செய்தி சமூகத்தின் இதயத்துக்குள்ளே சென்று ஒரு நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகிறது, மனித மனமாற்றத்தை கொடுக்கிறது. நம்முடைய இமாம்கள் எழுதிய கிதாப் காரணம் அவர்களின் இதய துடிப்பும் இரையற்றம். ஒருத்தர் மௌத்தா போயிட்டார், அவருக்கு ஒரு பொஞ்சாரி மனைவி இருக்கிறார், இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், ஒரு தாய் இருக்கிறார், 12 சகோதரர்கள் இருக்கிறார்கள், ஒரே ஒரு சகோதரி இருக்கிறார். அப்படியானால் இந்த 600 திருகம் அவர் வச்சுட்டு போயிருக்கிறார், அந்த சொத்தை பங்கு வச்சு கொடுத்துட்டோம்னா ஒன்னே ஒண்ணு மிஞ்சும், அந்த ஒண்ணுக்கு இந்த சகோதரி அனுபவிக்க வருகிறார் என்று இமாம் ஷாஃபி தீர்ப்பு வழங்கினார். ரஷீது சொன்னாங்க, தீர்ப்பு விளங்கிட்டு தெளிவு கிடைக்கலையே, தீர்ப்பு விளங்கியது, இத்தனை பேர் இத்தனை பேர் சரி தெளிவு வேணுமே, அப்ப குழப்பம் இல்லை, தெளிவு வேணும். எப்படி குழப்பமா சொல்லுங்க, அதற்கு இமாம் ஷாஃபி அப்பவும் சொல்றாங்க, மசாலா போடுறாங்க. ஒருத்தர் மௌத்தா போனால், அவருக்கு மனைவி இருந்தால், பிள்ளைகளும் இருந்தால், சொத்து 1/8 பாகம் கிடைக்கும். 600 திருகம், 1/8 பாகத்தை எடுங்கள், 75. கொஞ்சம் தெளிவா அதற்கு இங்க இருந்து சட்டத்தை கொஞ்சம் குழம்பிட்டு போயிட்டீங்கன்னு கூட 600 திருகம் நம்ம எல்லாத்துக்கும் கணக்கு தெரியும். 600 திருகம் ஒரு மனைவிக்கு 1/8 பாகம். என்ன மாமன்னர் கேட்கிறார் ரஷீத், இன்னும் விளக்கமாக தெளிவுபடுத்தி விடுங்கள். 600 திருகம் மனைவிக்கு 1/8 பாகம் கிடைக்கும், மகள் இருப்பதால் 1/8 பாகம் 600 75 என்று இமாம் ஷாஃபி போடுகிறார்கள் கணக்கு. மகள் 2 பேர் இருக்கிறார்கள், மௌத்தா போனவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருப்பார்கள், சுலுசானி 3/2 பாகம் சொத்து கிடைக்கும். அவர் விட்டு போன சொத்தில் 3/2 பாகம் கிடைக்கும். அவர் 600 திருகம் விட்டு சென்றிருக்கிறார், அதில் 3/2 பாகம் 400 திருகம் 2 பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். 400 + 75 = 475. தாயை விட்டு சென்றிருக்கிறார், மரணித்தவருக்கு தாய் இருக்கிறார், பெற்ற தாய், பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் தாய்க்கு 1/6 பாகம் கிடைக்கும், மொத்த சொத்து 1/6 பாகம். அப்படியானால் 600 திருகத்தில் 1/6 பாகம் 100, தாய்க்கு 100, மனைவிக்கு 75, 2 பெண் குழந்தைகளுக்கு 400, 400 + 75 அதுக்கு அடுத்து +100 575 முடிஞ்சு போச்சு. 12 சகோதரர்கள் இருக்கிறார்கள், ஒரு சகோதரி இருக்கிறார், ஒரு ஆணுக்கு பெண்ணின் பாகத்தில் 2 பாகம், ஆணுக்கு ஒரு பெண்ணின் பாகத்தில் 2 பாகம், திருக்குறான் தீர்ப்பு வழங்கியது, அதற்கு தெளிவு தருகிறார் இமாம் ஷாஃபி. ஆணுக்கு பெண்ணின் பாகத்தில் 2 பாகம், 12 ஆண் மக்கள் சகோதரர்கள், 12 சகோதரர்கள், ஒரே ஒரு சகோதரி, 12 பேருக்கு 2 பாகம் என்றால் 12 2 பெருக்கும் போது 24, ஒவ்வொரு ஆணுக்கு 2 பாகம், 12 பேருக்கு 2 வைக்கணும், அப்ப 25 இருந்து ஆளுக்கு 2 பாகம் கொடுத்தால் 24 முடிந்து போனது, ஒன்னே ஒன்னு மிச்சம், அந்த ஒன்று தான் அந்த சகோதரிக்கு என்று இமாம் ஷாஃபி தீர்ப்பு வழங்கிய போது மாமன்னர் ரஷீத் எழுந்திருத்து இமாம் ஷாஃபியை கட்டித்தழுவி முத்தம் கொடுக்கிறார்கள். உங்களுடைய ஆற்றலுக்கும் இயல்புக்கும் அல்லாஹ் கொடுத்த இந்த இறை தொடர்புக்கும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த வெளிச்சத்திற்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என் ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்ட மாமேதைகள் இருக்க பெற்றது எனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய தவமும் வரமும், நான் கொடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் மாமன்னர் ரஷீத். மன்னர்கள் பெருமைப்பட்டாங்க, இந்த இமாம்கள் இருக்கிற காலத்தில் நம்ம பிறந்துட்டோமே, நம்ம சந்தோஷமா இருந்தா இவங்க இருக்க விட மாட்டான், இருக்க விட மாட்டான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இமாமுக்கு சந்தோஷப்படுத்து இமாம்களுக்கு பின்னால நின்னோம்னா இவன் இருக்க விட மாட்டான், வேற ஒண்ணும் இல்லை, என்ன இமாமா ஏத்துக்காங்கிறான், உன இமாமா ஏத்துக்க சொல்றான். நம்ம எல்லாரும் சேர்ந்து யாரும் வேண்டாமா, நீனே இமாமா இல்லைன்னு சொல்லுங்க, 4 மதுகப்புக்கு 4 இமாம் சொல்லிடுவான், அது பெரிய விஷயம் இல்லை.
இன்றைக்கு பதவி மோகம் இருக்கிறது, பணத்தின் மோகம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வின் அச்சம் அறுந்து போயிருக்கிற அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்துவானா? இமாம்கள் வந்தது தெரிவித்தருவதற்காக. இமாம்களின் காலத்து குழப்பங்கள் இல்லை. குழப்பமான நிகழ்வுகள் வந்த போது தீர்வு தருகிறார்கள். குழப்பத்துக்கு தீர்வு இமாமல்லாவும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கலீஃபா கூப்பிடுறாங்க. இமாமல்லாவுமே நாட்டினுடைய கலீஃபா நல்ல கவனிக்கணும். கூப்பிட்டு சொன்னாங்க, கம் யஹில்லு லிர்ரஜுலி மினல் நிசா. இமாம் அபூ ஹனீஃபா, நீங்க பெரிய மேதை கேள்விப்பட்ட, ஒரு ஆண் எத்தனை பெண்ணை கல்யாணம் முடிக்கிறது ஹலால் கேட்டான். ஒரு ஆண் மகன் எத்தனை பெண்ணை நிக்காஹ் செய்யலாம்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவா சொன்னாங்க, அருபாவன் நாலு பெண்ணை கல்யாணம் வச்சுக்கலாம். அந்த செய்தியை சொன்னதுதான் தாமதம். கலீஃபா உடனே இங்கிருந்து அந்த புறத்தில் இருக்க தன் மனைவியை கூப்பிட்டு, யஹர்ரா யஹர்ரா இஸ்மாயிமா கால இமாமுல்லாஹ்லம் இஸ்மாயிமா கால இமாமுல்லாஹ்லம் என் அன்பு மனைவி ஹர்ராவே, நன்றாக காது திறந்து கேள், இமாமுல்லாஹ்லம் என்ன சொல்றாங்க தெரியுதா? அப்படின்னா விஷயம் விளங்கி போச்சா? அந்த அம்மா முழுக்கூடாதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. அந்த அம்மாவுக்கு நம்ம இவருக்கும் தேன் சரியில்லை. அது இப்ப நமக்கு விளங்க இல்லை. அவர் சொல்ற வார்த்தையை பார்த்தா, ஒரு ஆண் எத்தனை பெண்ண கல்யாணம் முடிக்கலாம்னு கேள்வி கேட்கிறார் நாட்டினுடைய கலீஃபா. அப்படி கேட்ட போது இமாமுல்லாஹ்லம் நாலு பெண்ணு சொன்னாங்க. சொன்ன அடுத்த நிமிடம் இவர் ஏத்துக்கிட்டு போறாமல்ல போகல, மனைவியை கூப்பிட்டு சொல்றார், கேளுமா இமாம் சொன்னத. அடுத்த நிமிஷம் இமாமுல்லாஹ்லம் பேசுறாங்க. இதான் எங்க இமாம்கள், குழப்பத்துக்கு இடம் கொடுக்கறது இல்ல. அடுத்த நிமிஷம் சொன்னாங்களா, உங்களுக்கு ஒரு பெண்ணை தவிர மற்ற பெண்கள் ஹலாலாக மாட்டார்கள். உங்களுக்கு ஒரு பெண்ணு தான் ஹலால், உங்களுக்கு மேல நீங்க முடிக்க முடியாது. உடைந்து போகிவிட்டார் கலீபா. கலீபாவாச்சே அவங்க பெரிய மனுஷராச்சே, எங்க இமாம்கிட்ட இருந்த பெரிய தெய்வீக சக்தி என்று நான் சொல்வேன். தெய்வீக சக்தி, சத்தியத்தை மட்டும் சொன்னார்கள், உறக்க சொன்னார்கள், நாடாள்பவர்களுக்கும் சொன்னார்கள், தன் உறவுகளுக்கும் சொன்னார்கள், தான் பெற்ற மரணத்துக்கும் சத்தியத்தை தான் சொன்னார்கள். உள்ள கோபப்படுவான் பார்க்க மாட்டார். அது ஒரு தெய்வீக சக்தி. அல்லாஹ் நமக்கு தோபி செய்வானா? நாம சொல்லுங்கள், நமக்கு அந்த சக்தி பிறக்கணும். அல்லாஹ் நம்முடைய நெருக்கத்திற்கு தோபி செய்வானா? உங்களுக்கு ஒரு பெண்ணு தான் கூடாது. அவர் வந்து வேதமாயிட்டார், ரொம்ப சூடாயிட்டார். எதுவும் செய்யலாம் கலீஃபா, அவரு சூடானாரு. சூடாயிரம் சொன்னால் இப்பதான் சொல்றீங்க, நாலு கூடு நாலு கூடு சொன்னேன். பலம்மா சமீபித்துக்கா, இமாம் அபூ ஹனீஃபா சொன்ன பதில், பலம்மா சமீபித்துக்கா யா ஹர்ரா யா ஹர்ரா இஸ்மாயி இஸ்மாயி, நான் உங்களுக்கு நாடு கூடும் என்று சொன்னேன். ஒரு ஆண் நாடு பெண்ணை நிக்காஹ் செய்யலாம் என்று சொன்னேன். ஒரு வார்த்தை என் காதில் கேட்டேன், நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னீங்க பர்ராவே உன் மனைவியை கூப்பிட்டு நல்ல கேள், இமாமுல்லாஹ்லம் சொல்றது நல்ல கேள்ன்னு சொன்னீங்கல்ல. அப்ப நான் விளங்கிக்கிட்டேன், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொன்னா, நான் விளங்கிக்கிட்டேன், உங்களை மாதிரி ஆளுக்கு ஒண்ணுக்கு மேல லாயக்கப்படாதுன்னு விளங்கிக்கிட்டேன். சுபஹானல்லாஹ், உங்களை மாதிரி ஆளுக்கு ஒண்ணுக்கு மேல லாயக்கப்படாது. நான் விளங்கிக் கொண்டேன். யாரு? கண்மணி இமாமுல்லாஹ்லம் கூஃபி. அவர் கேட்டார், நீங்க விளங்கினா? அவர் கேட்கிறார், அவர் கலீஃபா பாத்தீங்களா, நீங்க விளங்கினா? நீங்க நினைச்ச நான் சொல்லுவீங்க, நீங்க நினைச்ச ஒன்னா மாத்திருக்கலாம். அந்த தைரியம் இருந்துச்சு. அவர் நாடு ஆளுநரால அவர் தைரியத்தை இல்லாமல் நூறு மடங்கு தைரியம் எங்க இமாம் கிட்ட இருந்துச்சு. ஒரு சொன்ன இமாமுல்லாஹ்லம் சொல்றாங்க, உங்களுக்கு ஒண்ணுதான், எப்போ உங்கள் மனைவி நீங்கள் அவர்களை கூப்பிட்டு அர்ரா நன்றாக கேள் நன்றாக கேள் என்ன சொல்றாங்க பாத்தியா அப்படி நீ சொன்ன போது நான் விளங்குறேன், உங்களுக்கு ஒண்ணுக்கு மேல நாயக இல்லைன்னு விளங்கிட்டேன். அதனால ஒண்ணுதான் உங்களுக்கு என்ன? அவர் கேட்கிறார், அது எப்படி? நீங்க நினைச்ச நானும் சொல்றீங்க, நீங்க நினைச்ச ஒன்னாக்குறீங்களா? நாங்கள் நினைச்ச நானும் ஒண்ணுதான்ங்கிறது இல்ல, உங்களுக்கு ஒண்ணுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அல்லாஹ் சொன்னான், நாலு பெண்ணை நிக்காஹ் செய்யலாம்,
நீங்க நீதியாக நடக்க முடியவில்லை என்றால், நீதியாக நடக்கிற மாதிரி ஆனா நீங்க இல்லைன்னா உங்களுக்கு ஒண்ணுதான் அனுமதினு சொன்னா, நான் நீங்க உங்க கொஞ்சாதையை கூப்பிட்டு நல்ல கேள்வி இமாம் சொல்றதுன்னு சொன்னவர் நான் விளங்கிட்டேன், நீ நீதியா நடக்கிற ஆள் இல்லைன்னு. உனக்கு ஒண்ணுதான் நாங்க கலீபா தலையில கை வச்சுட்டு அப்படியே மௌனம் ஆயிட்டாரு. இமாம் நாங்க வெஞ்சி போறாங்க வீட்டுக்குள்ள, அந்த அம்மா சொன்னாங்களா அல்லாஹ் உங்க ஹயாத்துல பறக்க செய்யணும். வாழ்த்து எங்கிருந்து கிடைக்கிறது? எங்களுடைய பெண்கள் வட்டாரத்திலிருந்து எங்களுடைய இமாம்களுக்கு வாழ்த்து வந்தது. ஏன்? நீதி பேசியதாலே. ஹலீபாக்களுக்கு முன்னால் வந்தவர்களும் ஆளுபவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களும் ஆளுபவர்களின் வார்த்தைக்கு தலையசைத்த காலத்தில் ஆளுபவர்களின் தலையை கூட கை வைத்து யோசிக்க வைத்தவர்கள் எங்கள் இமாம்கள், யோசிக்க வைத்தவர்கள். குழப்பம் இல்லை, தெளிவா சொன்னாங்க. நாடு நீங்க நினைச்ச ஒன்று சொல்லலாமா? நீங்க பவர் உங்களுக்கு நாங்கள் பேசுவோம். தெளிவு எல்லா விஷயத்திலும். மன்னர் கைவிட்டுட்டாரு பிரச்சனையை கலீபா. இமாம் ஷாபியிடத்தில் இருந்த ஆணம் தீர்க்க முடியாத விவகாரங்கள் மசாயில்களுக்கும் மன்னர்களே இமாம் ஷாபியை கூப்பிட்டு விளக்கம் கேட்டு ஷாபியை கட்டி அழைத்து உத்தம் கொடுத்த வரலாறுகளுக்கு மத்தியிலே கலீபாக்கள் இமாமுல் ஆலம் அபு ஹனீபாவிடத்தில் தன் மனைவிக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கொண்டு வந்த போது இமாமுல் ஆலம் சத்தியத்தை சொல்லி பாத்திரம் அல்ல குழந்தை இருக்கிற கலீபாவை தெளிவுபடுத்துவார்கள். அதிகாரம் யாரும் கொடுத்தது என்று கேட்ட போது அல்லாஹ் கொடுத்த ரைட்ஸ் என்றார்கள் இமாமுல் ஆலம். அதுக புகழ் என்பது ஹதீசுக்கள் ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்றது ஹதீசனுடைய ஆய்வின் பின்னணி தான். பிரச்சனைகள் வரும்போது ஹதீச தான் தூக்கி இமாம் சட்டத்தை சொன்னாங்க, அவங்க சொந்தமா கருத்தை சொல்றது இல்லை. அந்த இமாம் புகாரியினுடைய விளக்கு ஒரு ஐமின்னு ஒரு கிட்டாபு, அது ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்றை எழுதுறார். ஒரு பெண்மணி இமாம் ஐனி ராமத்துலாலே எழுதுறாங்க, இமாம் ஐனி புகாரியில விளக்கத்தில் ஒரு பெண்மணி அந்த அம்மா அவருடைய மாத்தன் தகப்பனாலும் மூத்தாயிட்டாங்க, தாயும் மூத்தாயிட்டாங்க. இமாமுகள் இல்லை என்று சொன்னால் மார்க்கத்தில் நிறைய விஷயங்கள் தெரியவில்லாமல் போயிருக்கும். நம்முடைய இமாமுகள் பிறக்கவில்லை என்று சொன்னால் குரானில் பல விஷயங்கள் புலப்படாமல் போயிருக்கும். அகேஸ்வருடைய கடைசியில் வளர்ந்து விடாமல் போயிருக்கும். இன்னும் சொல்வேன், இந்த சமூகத்தில் சட்டங்களை குழப்பமாகி ரத்தங்கள் ஆறுகளாக ஓடியிருக்கும். இமாம்கள் இல்லனா குழப்பமே இல்லை. இமாம் ஷாபி கடைசி காலத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கட்டில உட்கார்ந்து கிதாப் ஒன்னும் எழுதிட்டு இருக்கிறாங்க. மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய ஆழமான கிதாப், சமூகத்தையே பாதுகாத்த ஒரு கிதாப், கிதாப் ரொம்ப எழுதுறாங்க. இமாம் ஷாபி எழுதும் போது அவங்களை சந்திக்க வந்திருக்கிறாங்க மாணாக்கள். கீழே பார்க்கறாங்க ஒரு படிக்கம் இருக்கு. இமாம் ஷாபி இருக்கிற இடத்துல இருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக விழுது, ரத்தம் விழுது. இமாம் ஷாபி இருக்கிற இடத்துல கீழே பார்த்தால் இமாம் ஷாபி எந்த கட்டில் இருக்கிறார்களோ அந்த கட்டிலை வெட்டி அது ஓட்டை போடப்பட்டு அந்த ஓட்டைக்கு மேல் இமாம் ஷாபி இருக்க கீழே பணிக்கத்தில் வழிந்து கொண்டிருக்கிறது. இமாம் ஷாபி இருந்து இருந்து சமூகத்திற்கு செய்த சேவைகளால் எழுதிய எழுத்துக்களால் நீண்ட காலம் உட்கார்ந்து இருந்ததால் அவர்களுக்கு மூல வியாதி ஏற்பட்டு மூலத்திலிருந்து ரத்தம் கொட்டுகிறார். கண்டி பிடிக்கிறார் இமாம் ஷாபியினுடைய சீடர். அழுது கண்ணீர் வடித்து சொன்னார், இமாம் அவர்களே நாங்கள் ஓய்வெடுக்க வேண்டுமே, ரத்தம் சொட்டுகிறதே. இமாம் ஷாபி சொன்ன பதில் என்ன தெரியுமா? கியாமத்து வரைக்கும் இந்த ரபியின் உம்மத்தும் நம்முடைய சமுதாயமும் ரத்தம் சொட்டக்கூடாது என்பதற்கு நான் ரத்தம் சொட்டினேன் என்றார்கள். இந்த சமூகத்தில் ரத்தம் சொட்டக்கூடாது. காலாகாலம் ஏற்படும் வீட்டு பிரச்சனையில் இருந்து அனைத்திற்கும் நாங்கள் தெளிவை குர்ஆன் ஹதீஸின் நிழலில் வெளிச்சத்தில் நாங்கள் எழுதி வைக்கிறோம். சமூக ரத்தம் சிந்தக்கூடாது. தன்னுடைய ரத்தத்தை இழந்து சமூகத்தின் ரத்தத்தை பாதுகாத்தவர் தமிழ்நாடு வாழ்க்கை எங்க இருந்து குழப்பம் நான் கேட்கிறேன். எல்லாத்துக்கும் தெளிவும் குழப்பங்கிறது நம்ம முதல் பாயிண்ட் கொடுக்காங்க பதில் மதுரவின் தெளிவுகள் குழப்பங்கள், குழப்பங்கள் தெளிவுகள். தெளிவு இல்லாதவன்னு குழப்பமாகறான், குழப்பமானா பரவாயில்ல குழப்பம் செய்யறான், வேணுக்கின்றே குழப்பறான். நீங்க தெளிவாகணும். எங்களுடைய பிலாலியாவுடைய மிக சிறப்பான இந்த ஏற்பாடுகளுடைய நோக்கமே நாம வெளியில் இருக்கிறவங்களை பற்றி கவலை இல்லை. இந்த சமூகத்தில் மதுரவுகளை பின்புகிறவர்கள், இமாம்களின் பாதையில் நடக்கிறவர்கள்,
நீங்கள் தெளிவாக வேண்டும். நாம் போகும் பாதையும், நாம் எடுத்து வைக்கும் இலக்கணங்களும், நாம் பின்பற்றும் சட்டங்களும், நாம் தொடும் முறைகளும், நம்முடைய உபதி முறைகளும், நம்முடைய மாதவிடா காலத்தில் நாம் கடைபிடிக்கின்ற முறைகளும் நம்முடைய இமாம்கள் எழுதி கொடுத்தது நூற்றுக்கு நூறு சரியானது. இதுக்கு பின்னால் நம்ம போயிட்டோம்னா இன்ஷால்லாஹ் நேர சொட்டும் போயிடும். அல்லாஹ் தௌபி செய்வானா? அந்த நம்பிக்கை நம்ம கல்புல ஹயாத்தாக தான். காலத்தின் கட்டாயம் தமிழகம் பூரா 30 நாள் இந்த மசாயில்களை விளக்கக்கூடிய ஒரு பெரிய மகானாள். அல்லாஹு தஆலா ஷேக்குனா தாமத் பரக்காத்துடைய ஹயாத்து பரக்க செய்வானா? பெரிய மனிதர்களை வச்சு இந்த சேவைகள் எல்லாம் செய்துட்டு இருக்கிறான். தூய மனிதர்கள் அல்லாவுக்காக தங்களை பணாவாக்கினவங்க, அல்லாஹ் நமக்கும் அவனுடைய அந்த பேரின்பத்தை சுவைக்க தோகை செய்வானா? இமாம் அலி ஒரு செய்தி எழுதுறாங்க புகாரியின் விளக்க வரையில். ஒரு பெண்மணி மாத்த அபூஹா உம்முஹா, அந்த பெண்ணுடைய தாயும் அபாத் ஆயிட்டாங்க, தந்தையும் அபாத் ஆயிட்டாங்க. அந்த பெண்ணுடைய தாயும் தந்தையும் அபாத். நாங்க சரியான நேரத்தில் முடிச்சுக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை, நீங்க யோசிக்க கூடாது இல்லையா? ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுக்கிறோம் இன்ஷா. அப்போ ஆஷிக ரசூல் பேர சம்பந்தமா செய்து சொல்ல முடியல. இஷ்குர் ரசூல் இன்ஷால இன்னொரு நாள் அது சம்பந்தமா பேசுவோம். நான் ஏற்கனவே மக்தூமியாவின் சார்பாக நடைபெற்ற கடந்த மாதம் 3ஆம் தேதி இங்கே ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மகத்தான கண்ணியம் குறித்து பேசியிருக்கிறேன். நிறைய இந்த மக்கள் இருந்து கேட்டிருக்கிறீங்க இன்ஷால்லாஹ். அது ஒரு முறை இன்னொருக்கு கேளுங்கள். நபி எத்தனை பெரிய மகத்தானவர்கள், அல்லாஹ்வின் பார்வையில் நபி அவர்கள் பெற்றிருந்த கண்ணியம் என்று பேசியிருக்கிறேன். அல்லாஹு தஆலா நபியின் கண்ணியத்தை விளங்குவதோடு நபியின் காதலர்களாக நம்மை கபூல் செய்வானா? இந்த ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன். அண்ணாமலை எழுதுகிறார், ஒரு பெண்மணி தந்தை மூத்தாகிவிட்டார், தாய் மூத்தாகிட்டாங்க, தாயும் தந்தையும் மரணித்து இருக்கிறாங்க. இப்ப அந்த பெண்மணி இன்னொரு மனிதனிடத்தில் அவங்க ஒப்படைக்கப்படுறாங்க. அப்ப அம்மா இல்ல பெண் குழந்தை ஒருத்தர் ஒப்படைச்சிட்டாங்க, மக்கள் சேர்ந்து அவர் கைடாக்கி உங்களை பொறுப்புல இந்த பெண்ணை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒருவரை வழியாக பொறுப்புதாரியாக நினைக்கிறாங்க. அவர் பொறுப்பில் இந்த பெண் வளர்க்கிறார். இவள் பருவ காலத்தை அடையும் நிலை, இந்த நேரம் இவளை ஒரு பணக்கார குடும்பத்து இடத்தில் பெண் கேட்டு வருகிறான். அவன் நீண்ட நாள் இந்த பெண் மேல முகப்பத்து வச்சிருக்கிறான். அல்ல கவனிக்க இந்த பெண் மீது கொஞ்ச நேரம் நீட்டிக்க சொல்றாங்க, நீட்டிக்கலாமா? கொஞ்ச நேரம் இந்த பெண் மேல முகப்பத்து வச்சிருக்கிறா தெரியல, நீண்ட நாளா வச்சிருக்கிற அந்த இளைஞர், பணக்கார இளைஞர். நீ நிறைய பேர் இதுதான் கல்புல யார் முகப்பத்தையோ வச்சுக்கிறது. ஒரு வீட்டுல பெண் பாக்குறான்டா, இப்ப ஒண்ணு எனக்கு கல்யாணம்னா வேண்டாம் அப்படின்னா என்ன இருக்கான், வேற விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹு தஆலா அந்த காதல் கத்திரிக்காலும் நம்மை பாதுகாப்பானார். ஆமி வயசானு சொல்லி இருக்கு பையில சொல்ல சொல்லுங்க, சொல்லுப்பா ஆமி சொல்லுப்பா. நீங்க நம்ம இனிமே என்ன செய்ய போறோம்? இளைஞர்கள் ஆமி சொல்லணும் இல்ல? பொறுப்பு கொடுத்தாச்சு ஒருவர் இடத்தில், அவருடைய அமானிடத்தில் வளர்கிறார். நீண்ட காலம் ஒரு பணக்கார இளைஞன் இந்த பெண் மீது காதல் வச்சிருக்கிறான், மகப்பத்து வச்சிருக்கிறான். அவன் பெண் கேட்டு விடுறான். பெண் கேட்டு விடும்போது இப்ப தாய் இல்ல தந்தை இல்ல, அந்த பெண்ணுக்கு தாயும் இல்ல தந்தையும் இல்ல. வாழ்க்கையில் விவகாரமான சிக்கலான நெருக்கடியான பிரச்சனைகள் வந்த போது அதற்கு தீர்வு கிடைக்கலன்னு சொன்னா மக்கள் தவறு செய்துடுவாங்க, பழியத்துக்கு போயிடுவாங்க. அந்த காலத்தில் நமது இமாம்களை அல்லாஹ் ஹயாத்தாக்கி வாழ வைத்து கியாமத்து வரைக்கும் அந்த ஒரு நூற்றாண்டில் வாழ்ந்த நமது இமாம்கள் கியாமத்து வரைக்கும் ஒளி விளக்குகளாகவே இந்த சமூகத்தை மாற்றினார்கள். காலத்துக்கும் அழியாத தீர்ப்பு கொடுத்தான். அப்போ அவன் ரொம்ப காதல் வச்சிருக்கான், முகப்பத்து வச்சிருக்கான், பிரிய வச்சிருக்கான் அந்த அம்மா மேல. அது வந்து வெளிப்படல. பருவ காலம் வந்த உடனே அந்த பொண்ணுடைய பொறுப்பாளர்களை சந்தித்து எனக்கு அந்த பெண்ணை நிக்கா செய்து கொடுங்க, நான் அந்த பெண்ணை ரொம்ப நேசிக்கிறேன். தப்புலாம் பண்ணல, பேசவும் இல்லை பார்க்கவும் இல்லை. இந்த பையன் முகப்பத்தை வச்சிருக்கிறான் மனசுல கேட்டான். அப்படி கேட்கிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணினுடைய சிறிய தந்தையின் மகன் அவன் வந்து சொல்கிறான், அந்த பெண்ணை எனக்கு தான் நிக்கா செய்து தரணும், காரணம் நான் சின்ன பிள்ளையிலிருந்து அவளை நேசிக்கிறேன். நான் உங்க வீட்டில் வளர்க்கிறேன். சிறிய தந்தை மகன்
பின்னோடு பழகினவன், அந்த பின்னோடு இருக்கிறவன், நெருங்கியவன், அக்கா தம்பி அக்கா தம்பியாக பழகிறவர்கள். உள்ளத்தில் ஒரு மாம்பத் வச்சிருக்கிற நேசம். அவன் சொன்னான், கேட பார்த்து சொன்னான், பொறுப்புதாரியை வளர்ப்பு தந்தையை பார்த்து சொல்கிறான், எனக்கு நிக்கா செய்து கொடுங்க. காரணம், நான் சின்ன வயதில் இருந்து என் சகோதரி தான், என் அப்பாவுடைய அண்ணன் மகள், என்னுடைய பெரிய தந்தையின் மகள், நான் நேசிக்கிறேன். அவனை தவறெல்லாம் நடக்கவில்லை. என் கல்புல உங்க மாம்பத்து இருக்கு, அவன் எனக்கு நிக்கா செய்தாரணும். ஆனா இந்த பொறுப்பு வளர்ப்பு தந்தை என்ன நினைக்கிறாரு, இவனுக்கு போய் கட்டி கொடுக்கல பணக்காந்து கட்டி கொடுத்தா நினைக்கிறாரு. அதுதான் நடக்கும், பணக்காரன் நமக்குள்ள தாய் வந்த இல்ல நல்லா இருக்கட்டும், போய் தாய் வந்த இல்ல நல்லா இருக்கட்டும், பணக்காரங்க கட்டி கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா சிறிய தந்தையினுடைய மகன் கேட்கிறான், அது பிரச்சனை ஆகி அந்த பிரச்சனையை சூரமா எடுத்து கோர்ட்டுக்கு வந்துச்சு. கோர்ட்டுக்கு வந்து இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய நீதிமன்றம், இஸ்லாமிய காசி நீதிபதி பிரச்சனை வந்துச்சு. ஒரு பெண் தாய் தந்தை இல்லை, பொறுப்பு இன்னொரு கையில் இருக்கிறது, இரண்டு பேர் பெண் கேட்கிறார்கள், ஒருவர் பணக்காரன் பொண்ணு கேட்கிறான், அவன் நேசித்தேன் என்று சொல்கிறான். ஆனா இல்ல, அந்த பொண்ணு யாருக்கும் தன்னை இலக்காக்கல, அதான் பெரிய நாமத். அந்த பொண்ணு நான் அவனை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் சொல்லல, ரெண்டு பேரும் ஞாபகம் ஒரு நேசிட்டு வந்திருந்திருக்கான். அந்த பெண் கொஞ்சம் சுத்தமா இருந்திருக்கு. அல்லாஹ் நமக்கு வீட்டு பெண்களை பாதுகாப்பானாக, நம்ம பெண்கள் எப்போதும் பாதுகாக்கப்படணும். தாய்மார்களுக்கு சொல்கிறேன், உங்கள் இதயம் காலியாக இருக்கிறது, காலியாகவே இருக்கட்டும், உங்கள் இதயத்தில் அல்லாஹ் மாத்திரமே குடியிருக்க வேண்டும். சகோதரர்களுக்கு சொல்கிறேன், இதயம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நான் என் மனம் எடுத்து அடிக்கடி சொல்வதுண்டு, உன்னை நேசிப்பது நெஜம், என் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்வேன், உங்களை நேசிப்பதும் நெஜம், என் அண்ணன் தம்பியை எடுத்து சொல்வேன், உங்கள் மீது வாசம் இருக்கிறது, ஆனால் என் இதயத்தில் நீங்கள் யாரும் இல்லை, என் இதயம் என் ரப்பு மட்டுமே குடியிருக்கிறான். இதயத்தை ரப்புக்காக கொடுத்து விடுங்கள், அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இளைஞர்களுக்கு சொல்கிறேன், முதியவர்களுக்கு சொல்கிறேன், அன்பு சகோதரிகளுக்கு சொல்கிறேன், கல்வியில் அல்லாஹ் குடியிருக்கட்டும். கணவனுக்கு கூட பாசம் கொடுப்போம், விதுவந்து செய்வோம், கணவனுக்காக பணிகளை செய்வோம், கல்வியில் அல்லாஹுவை சுமப்போம். அந்த அம்மா யாருக்கு இடம் கொடுக்கல, கோர்ட்டுக்கு வந்து நீதிபதி முன்னால பிரச்சனை வந்துச்சு, நீதிபதி பிரச்சனையை முன் வந்த உடனே அவன் என்ன செய்ய தெரியுமா, நீதிபதி திருக்கோலங்கள்ல தீர்ப்பு நாளைக்கு நேரம் புறப்பட்டு நீதிமன்றத்தை விட்டு வெளியில் வருகிறார், வந்து புகாக்கிட்ட போறார், மார்க்க தீர்ப்பு வழங்குகிற மார்க்க மேதைகள் சட்ட மேதைகளுக்கு வந்து ஒரு மசோதாவை அறிவிக்கிறார், சட்ட மேதைகள் எல்லாத்தையும் மொத்தமா கூட்டி வைத்து கேட்கிறார், சட்ட மேதைகளே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது, அந்த பணக்காரர் இழந்திருக்கு இந்த பெண்ணை கட்டி கொடுப்பதா, அல்லது குடும்பத்து சொந்தக்காரன் சகோதரன் சிறிய தரப்பான மகன் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறான், ரெண்டு பேரும் நேசித்திருக்கிறார்கள், இவனுக்கு கட்டி வைப்பதா என்று அவர் மார்க்க மேதைகள் இடத்தில் கேட்ட போது அவர்களும் கட்டும் தயக்கம் காட்டினார். தீர்ப்பு யாருக்காவது கொடுங்க, நம்ம சொல்ற மாதிரி கொள்ள முடியாது, போங்க அந்த மண்ணாந்து கொடுத்துட்டு போங்க, சிவாப்பு பயந்து கொடுங்க அப்படி இல்லை. அதற்கு வேணும் ஆளும் குரானில் இருந்து வேணும், ஹதீஸில் இருந்து வேணும். நான் தான் சொல்றேன், நம்ம இமாம்கள் அவங்க அறிவுலப்பட்டதெல்லாம் தீர்ப்பு சொல்லல, மார்க்க புக்காக்கள் மசாயில்களை விளங்கி சட்ட மேதைகளை கூப்பிட்டு கேட்கப்படுகிற போது சட்ட மேதைகள் மூன்று காத்து விட்டார்கள், இப்போ யாரும் வழங்கவில்லை, யோசிக்கிறார்கள், இதற்கு குரானிலே விடை வேணும், ஹதீஸிலே விடை வேணும், இந்த மாப்பிள்ளாம இல்லாம எந்த தீர்ப்பும் புனிதமானவங்க, அப்ப மார்க்கத்தில் குழப்பம் இல்லை, மதுரப்பில் குழப்பம் இல்லை, தெளிவாக இருக்கிறார்கள், தெளிவான சட்டத்தை கொடுத்தாங்க. ஏன் அது குரான், நமக்கு மார்க்கத்தில் தமிழ்நாடு குழப்பம் சொல்றமா, அப்ப குரான்ல குழப்பம் இருக்கு நான் சொன்னதாக அர்த்தமாயிடும், அல்லாஹ் மன்னிப்பானாக. மதுரப்பில் குழப்பம் சொன்னா ஹதீஸ்ல குழப்பம் அர்த்தம், ஹதீஸ் தான் மதுரம், என்ன செய்தி கிடையாது, மௌனமாயிட்டாங்க. கடைசியா எல்லாரும் தெரிஞ்சு சொன்னாங்க, இதுக்கு தீர்வு நம்ம மார்க்க மேதை இருக்கிறாங்க, யார் இருக்கிறாங்க, அன்றைக்கு காலத்தில் அல்லாமா அபு முகமது அசீல் பத்தியர் அஹமதுல்லா இருக்கிறார்கள், அபு முகமது அசீல் அவங்களுக்கு பேரை பத்தி மார்க்க மேதை அல்லாமா அபு முகமது அசீல் அஹமதுல்லா சந்திச்சு கேட்டாங்க, நீதிபதி வந்து கேட்கிறார், கேட்டபோது சும்மா நீதிபதி தீர்ப்பு வழங்கல, அவர் கேட்ட உடனே இமாம் அபு முகமது அசீல் சொல்வார்கள், இல்லை இந்த பெண்ணை சிறிய தகப்பனாரின் மகனுக்கு தான் நிக்கா செய்ய வேண்டும். பணக்கார இளைஞன் கேட்கிறான், சிறிய தகப்பனாரின் மகனும் நேசித்ததாக சொன்னான், சிறிய தகப்பனாரின் மகனுக்கே கொடுக்க வேண்டும் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. உடனே புக்காக்கள் மாற்று மேதைகள் எல்லாம் கேட்டாங்க, தீர்ப்பு சரிதான், எதை வச்சு வழங்குறீங்க, ஹதீஸ்ல இருந்து வழங்குறேன்னா,
குரானுக்கும்
வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.